வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். அன்னாசி பழத்தில் வெடிப்பொருளை வச்சு ஒரு யானையோட வாயை வெடிக்க செஞ்சு அதனால் அந்த யானை உயிரிழந்துச்சு பார்த்தீங்களா. போன வருஷம் அந்த கொடுமை நடந்து இப்போ வரைக்கும் ஒரு வருஷம் கடந்திருக்கு. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு சரண்டர் நிகழ்வே நடக்குது. எஸ், தலைமறைவாக இருந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் இப்போ சரண் அடைஞ்சிருக்கான். இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இந்திய மக்கள் மட்டும் கிடையாது, இந்த விலங்குகள் மேலே நிறைய ஆசை கொண்டு இருப்பாங்களே, விலங்குகளை காக்கணும் அப்படின்னு நிறைய பேரும் துடிச்சிக்கிட்டு இருப்பாங்களே, அவங்க எல்லாம் மறக்க முடியாத ஒரு வருஷம் ஒரு மாதம்னு பார்த்தீங்கன்னா 2020 வருஷம் மே மாதம். இங்கே மட்டும் இல்லைங்க, இந்திய மக்கள் கண்ணில் இருந்து மட்டும் கிடையாது, உலகளாவிய விலங்குகள் அபிமானிகள் கண்ணில் தார தாரையாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிச்சு. அதுக்கு காரணம் ஒரு கருவுற்ற யானை மரணம் தாங்க. அது இயற்கையாக இறந்துருந்தால் கூட இவ்வளோ பெரிய விஷயமா நம்மளோட மனசில் ஆறாத வடுவாக இருந்திருக்காது. ஆனால் அது இறந்த விதம் இருக்கே, ஏன்டா மனுஷனாக பிறந்தோம் அப்படின்னு நாம் எல்லாருமே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் அந்த குறிப்பிட்ட சம்பவம் அரங்கேறி இருந்துச்சு. கடந்த வருஷம் மே மாதம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 15 ஒரு பெண் யானை, அதுவும் கருவுற்ற யானை, வயிற்றில் குட்டியை சுமந்துக்கிட்டு இருந்த அந்த யானை ரொம்ப பசி ஏற்பட்டு காட்டிலேருந்து வெளியே இருந்தங்க. காட்டிலேருந்து வெளியே வந்து இந்த மக்கள் அதிகமாக செறிஞ்சு வாழ்வாங்கள இந்த கிராம பகுதிகள் அந்த இடத்துக்கு போகுது இது போல் உணவை தேடிக்கிட்டு. ஏன்னா விலங்குகளோட சுபாவமே இதுதான், காட்டுக்குள்ளே உணவு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அது மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்க பகுதிக்கு வரதான் செய்யும். இவ்வளையா நாம் வளர்க்குற கால்நடைகள் பெட்ஸியாக எடுத்துக்கோங்களேன், அதுவே இந்த வேலையை பண்ணோம் பார்த்தீங்களா. ஒரு வறண்ட இடத்துக்கு போய் நீங்கள் விட்டிங்கன்னா அதை விட்டுட்டு மனுஷங்க குடியிருப்பு அதிகமாக இருக்க இடத்துக்கு தான் வரும். ஏன்னா மனுஷன் ஒருத்தங்க இருந்தானா கண்டிப்பாக உணவுன்ற ஒன்று அங்கே இருக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் விலங்குகள் வரும். அதே பெர்செப்ஷனில் தான் இந்த கருவுற்ற பெண் யானை மனுஷங்க குடியிருப்பு அதிகமாக இருந்தால் அந்த கிராமத்துக்கு வந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறது வேற எங்கேயும் கிடையாது, கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் மலப்புரம் பகுதி, இங்கே தான் இந்த சம்பவம் அரங்கிறது. உணவு தேடி அலைஞ்சிட்டு இருந்த அந்த 15 யானை ஒரு இடத்துல அன்னாசி பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. ஆனால் அதுக்கப்போ தெரியல இது அன்னாசி மட்டும் கிடையாது, உள்ள வெடிப்பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு வெடிச்சு செதறது. அந்த யானையோட நாக்காக இருக்கட்டும் இந்த வாய்ப்பகுதி இருக்குல்லங்க, அப்படியே முற்று முழுதாக செதஞ்சு தொங்குது. அந்த அளவுக்கு வலிய 2 வரைக்கும் அந்த யானை தாங்கிட்டே இருந்துச்சு. இந்த அன்னாசி பழத்துக்குள்ளே யாருப்பா வெடிப்பொருளை வச்சா அப்படின்னு கேட்டு போகும்போது தான் தெரியுது, இந்த காட்டு பன்றியோட அட்டகாசம் அங்கே அதிகமாக இருந்திருக்கான். அதை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கிராமத்தில் இருக்க ரெண்டு பேர் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. சரி, அவங்களுக்கு இப்போ என்ன ஆகிட்டுருக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே இந்த பழைய கதையை சொல்லி முடிச்சிடுறேன், அப்போ தான் மக்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும். 2 வரைக்கும் அந்த யானை இந்த வலியோடு அந்த பகுதியை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் முடியல, அதால் இன்னும் கரெக்டாக சொல்லதாக இருந்தால் தனக்கு ஏற்பட்ட வழியால் யானைகள் அலறும் பார்த்தீங்களா, அலறக்கூட முடியல அந்த யானைக்கு. ஏன்னா உள்ளே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னேன், அந்தளவு கஷ்டப்பட்டு அப்படியே சுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஒரு யானை கூட்டத்தில் இருந்தால் பிரச்சனை கிடையாது, அதுவே ஒரு யானை தனியாக இருக்குன்னா பெரும் பிரச்சனை. அதுவும் மனுஷங்க இருக்கிற இடத்துல தனி யானை இருந்துச்சுன்னா பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. அப்படி இருந்தாலும் இந்த பெண் யானை தனியாக தான் இருந்துச்சு, பட் கருவுற்று இருந்துச்சு. இது போகிற வர வழியில் பல பேரையும் பார்த்துருக்கு மனுஷ பயல்களை தான், ஒருத்தரை கூட தாக்கலை, ஒருத்தரை கூட பயமுறுத்தலை. அந்த 2 வரைக்கும் இந்த யானையால் அங்கே இருக்க மக்களுக்கு ஒரு பிரச்சனை கூட ஏற்படலை. ஆனால் இங்கே தான் கவனிக்கணும், மனுஷங்களால் யானைக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யானைக்கு தெரிஞ்சிட்ருக்குங்க இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு ஆற்றுக்குள்ளே அப்படியே இறங்குது. இறங்கிட்டு தண்ணியை எடுத்து இந்த நாக்கிலலாம் நனைச்சிக்க ட்ரை பண்ணியிருக்கு, அவ்வளோ பெயின் இருந்திருக்கு, எரிச்சல், அதை நினச்சிக்க ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த யானை மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியுது யானை செத்துடுச்சுன்னு சொல்லிட்டு. எஸ், யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் மனுஷங்க ஏற்படுத்தின பிரச்சனையில் சிக்கின அந்த நல்ல உயிர் அந்த ஆற்றுக்குள்ளேயே போயிடுச்சுங்க. இதில் எல்லாருமே கண் கலங்குற ஒரு விஷயம், ப்ரெக்னெண்ட்டாக இருந்த யானை அதுதான். ஏன்னா மனுஷங்க ஒரு குழந்தைய சுமந்து பெக்கிறதுக்கும் யானை பெக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா, நம்மளை விட ரட்டிப்பு மடங்க அதோட பிரசவ காலம் இருக்கும், அதை விட அதிகமாக கூட ஒரு சில நேரங்களில் ஏற்படும். அந்தளவு கிட்டத்தட்ட தவம் புரிஞ்சு தான் அதோட குட்டியவே வெளியே ஈன்று எடுத்துகிட்டு வரும். அப்பேற்பட்ட நிலைமையில் ஒரு யானை வாய் வெடித்து இறக்குது மனுஷ பயல்களால் அப்படின்னா எவ்வளோ மோசமான ஒரு விஷயம். இதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு 2 யானைகள் அழைச்சிட்டு வரப்படுது. அந்த 2 யானைகளோட உதவியோடு அந்த இறந்து மிதந்து கிடந்துச்சு பார்த்தீரா அந்த கருவுற்ற யானை, தன்னோட குட்டியை பார்க்கலான்ற ஆசையில் தவிச்சிட்டு இருந்த யானை, அந்த யானையோட உடல் கொண்டு வரப்படுச்சுங்க. சுற்றி பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாருமே கண்ணீர் வடித்தாங்க. எல்லாம் பாவப்பட்டு கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, குற்ற உணர்ச்சியில் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அன்னாசிக்குள்ளே வெடிப்பொருள் மட்டும் இல்லாமல் இருந்தால் யானை பழைச்சிருக்கோம், எதுவுமே ஆயிருக்காது, அது குட்டியை பார்த்துருக்கோம். ஆனால் அங்கே மனுஷங்க ஆர்டிஃபிஷியலாக ஏற்படுத்தி இருந்த ஒரு சில விளைவுகள் காரணமாக தான் இந்த உயிர் போயிருந்துச்சு. போனது ஒரு உயிர் கிடையாது, 2.
இந்த கருவுற்ற யானைக்கு நேர்ந்திருந்த கொடூரத்தை பற்றி நம்ம இந்தியாவில் பாரபட்சம் பார்க்காம எல்லா பிரபலங்களும் பேச ஆரம்பித்தாங்க. என்னடா மனுஷங்க நீங்களாம், உணவுக்காக நம்பி வந்த யானையை இப்படி கொலை பண்ணியிருக்கீங்க, அது இதுன்னு நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து இந்தியாவோட மற்ற சினிமா துறைகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, உள்ளூர் அரசியல்வாதிகளிலிருந்து தேசிய அளவிலான அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு அணியில் திரண்டு குரல் கொடுத்தாங்க. அதுவும் வனவிலங்கு ஆர்வலர்களாக இருப்பாங்களே அவங்களாம் கிட்டத்தட்ட ஹார்ட் புரோக்கன் மாதிரி தான், மொத்தமாக அவங்களோட பதிவுகள் இருந்துச்சு. பல பேரும் பொது வெளியில் அழவே ஆரம்பித்தாங்க. இந்த உயிர் போனதை நினச்சி அந்த அளவு அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ இதன் மூலமாகவே இந்த கேஸுக்கு வலு சேர்ந்துடுச்சிங்க. இந்த யானையோட இறப்புக்கு யார் காரணமோ அவங்கள சும்மா விடக்கூடாது, முக்கியமான வழக்காக இதை பார்த்து இதை சார்ந்த விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிக்கு உரிய தண்டனை பெற்றுத்தந்தே ஆகணும்னு எல்லாருமே போர்க்கொடி தூக்க ஆரம்பித்தாங்க. ப்ரெஷர் அப்படியே கிராஜுவலாக பில்டாக ஆரம்பிச்சதுங்க. ஒரு கட்டத்தில் மாநில வனவிலங்கு குற்றங்கள் தடுப்பு விசாரணை குழு களமிறக்கப்படுது. இந்த கேஸில் ரெண்டு பேர் மேலே விசாரணை குழுக்கு சந்தேகப்படுது. அந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் அப்பா பையன் வேறு ரெண்டு பேருமே, A1 A2. அப்பா A1 இருக்கார் பார்த்தீரா, அவரோட பேர் அப்துல் கரீம். அவரோட பையன் A2, அவரோட பேர் ரியாசுதீன். இந்த ரெண்டு பேருமே தலைமறைவு. உள்ளே தேடிட்டு வரான்ற விஷயம் தெரிஞ்சதுமே பயப்படுங்க தலைமறைவாயிடுச்சிங்க. அங்கே உயிர் போயிருக்கு, அதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க, கடைசியில் தலைமறைவுன்னு செய்தி வெளியே வருது. ஆனால் விசாரணை கூட இவங்கள விட்டுறதா தெரிலங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை பற்றியும் யாராவது கரெக்டான துப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் சன்மானம் வழங்கப்படும்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. இதுக்கு பிறகு இந்த தேடுதல் பணி அப்படின்றது ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிச்சுதுங்க. இதில் டேர்னிங் பாயிண்ட்டாக, அதாவது அந்த சம்பவம் நடந்து போன வருஷம் மே மாதம் நடந்துச்சா, இப்போ என்ன ஆகிருக்கு, இந்த 2021 அக்டோபரில் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த A2 சொன்ன பாருங்கள், தலைமறைவான ரெண்டு பேரில் ஒருத்தன் ரியாசுதீன், அவன் இப்போ சரண் அடைஞ்சிருக்கான். பாலக்காடு நீதிமன்றத்தில் தான் அவன் இப்போ சரண்டர் ஆயிருக்காங்க. இவனை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கலாம் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கான அனுமதியை கோரி நீதிமன்றத்துக்கு இப்போ அவங்க நடையாக நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ போலீஸ் கஸ்டடி எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும், உண்மை எப்படியாவது வெளியே கொண்டு வரப்படும் பார்க்கலாம். ஏன்னா பையன் தான் சிக்கியிருக்காப்புல, அவரோட அப்பா இன்னும் தலைமறைவாக தான் இருக்கார். அவரை இந்த பையனை வச்சு தான் பிடிக்கலான்னு போலீஸார் இப்போ வரைக்கும் தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கேஸில் போலீஸாரோட விசாரணை அப்படின்றது இதுக்கப்புறம் 3 கோணங்களாக மாறுபட வாய்ப்பு இருக்குங்க. அதில் மொதல் விசாரணை கோணம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே காட்டு பன்றிக்காக வைக்கப்பட்ட அன்னாசி பழத்துக்குள்ளே தான் வெடி வைக்கப்பட்டிருந்துச்சா, இல்லைனா இந்த யானையை வேணுமனே சாகடிக்கணும் அப்படின்ற உள்நோக்கத்தோடு அந்த அன்னாசிக்குள்ளே வெடி வைக்கப்பட்டிருந்துச்சா, இந்த விசாரணை கோணம் தான் அது. இதில் மட்டும் நான் ரெண்டாவதாக சொன்ன பாருங்க, அது ஒருவேளை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா சட்டத்துறை அவங்கள ஏதோ செய்தோ இல்லையோ, அடுத்ததாக மக்கள் இருக்காங்களே அவங்களே செஞ்சிருவாங்க, அந்தளவுக்கு கொந்தளிப்பில் இருக்காங்க. ரெண்டாவது விசாரணை கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பா பையன் இருக்காங்களா ரெண்டு பேரும், இவங்க மூலமாக உயிரிழந்த முதல் விலங்கு இந்த யானையா, இல்லைனா இதுக்கு முன்னாடியே ஏதாவது வன விலங்குகளை அவங்க கொண்டு இருக்காங்களா. மூணாவது முக்கியமான ஒரு விசாரணை கோணம், அதாவது ஒரு குற்றம் செஞ்சுருப்பாங்களே அவங்களுக்கு அடைக்கலம் தர்றதும் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுமே தப்புன்னு சட்டம் தெளிவாக சொல்லுது. அந்த பெர்செப்ஷனை தான் இந்த மூன்றாவது கோணம் அமைய போகுது. அதாவது இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தலைமறைவாக இருந்திருக்காங்களே, இவங்களுக்கு உதவி கிடைக்காம இவங்க தலைமறைவாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் உதவி இருந்தவங்க யார், அவங்களோட மோட்டோ என்ன, அவங்கள பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி அவங்களே இந்த கேஸுக்குள்ளே கொண்டு வர்றது மூணாவது விசாரணை கோணமாக இருக்கலாம். இந்த 3 விசாரணை கோணங்களோட முடிவு என்னன்றது இன்னும் கொஞ்ச நாள் தெரியதா போகுது. அது தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றியும் தனி வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த பூமியில் இருக்க எல்லா விலங்குகளும் எல்லா உயிர்களும் கரெக்டாக தான் இருக்குது, அதோட வேலையை பார்த்துக்கிட்டு மனுஷ பயப்படுங்களை தவிர நாம சரியானால் போதும், பூமி செழிக்கும், மாற்று கருத்தே இல்லை. அடுத்த சொல்ல மீட்பலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நம்ம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்க, மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.